இன்றைக்கி நம்ம வந்து என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, ஒரு 4 டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே உபயோகமான டிப்ஸ் இது. நம்ம எப்போதுமே வந்து மிக்சியில் வந்து நிறையா தான் அரைச்சோம் அப்படின்னா, வெண்ணெய் எடுத்தோம், அதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதனால் எண்ணெய் எடுத்தாலும் சரி, அது வந்து இப்போ விளக்கிறது வந்து இதில் அரைச்சோன்னா அதில் உள்ளே போய் மாட்டிக்கும். இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் முதல் டிப்ஸ் சொல்ல போகிறேன். இதை பாருங்கள், ரொம்பவே சுத்தமாக க்ளீனாக இந்த மாதிரி நான் வெண்ணெய் அடிச்சிருக்கேன். வெண்ணெய் அடித்ததுனால வெண்ணெய் எடுத்து அது வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதில் லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு போடுறேன். ரொம்ப சுலபமாகவே செய்யலாம். அது செஞ்சது வந்து ரொம்ப கழுவுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இல்லை முட்டையெல்லாம் அடித்து கேக் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு ரொம்பவே கஷ்டம், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் போகாது. அப்போ வந்து நீங்கள் என்ன நீங்கள் பார் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க. கொஞ்சம் இதை போட்டுட்டு அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி, ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து அது இது பண்ண க்ளீன் பண்ணணும் இல்லையா. அது மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை நிறையா ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து இருக்கோ அது எல்லாத்தையும் அது வந்து க்ளீன் பண்ணிவிடும். உங்களுக்கு அப்புறம் கழுவுனீங்க அப்படின்னா ஃபுல்லாக போயிடும். நான் எனக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அளவுக்கு தண்ணியை ஊற்றி நான் வந்து உங்களுக்கு அடிச்சிருக்கேன். இது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து இப்போ வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் விட்டு எவ்வளோ என்னென்ன பண்ணாலும் சரி, சுடுதண்ணி ஊற்றினாலும் சரி, அது ஏதோ ஒரு பிசுகு பிசு இருக்கும். நீங்கள் வந்து சுடுதண்ணி ஊற்றி அடிக்க முடியாதுன்னா நார்மல் தண்ணி ஊற்றி அடிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதுக்கும் க்ளீன் ஆகும். மாதிரி பாருங்கள், அந்த நான் லிக்விட் போட்டால் தான் அப்படி நிறையா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனீங்க, நார்மலாக தண்ணியில் கழுவுனீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த இது எதுவுமே இருக்காது. லைட்டாக கழுவினீங்கனாவே உங்களுக்கு வந்து வந்துடும். ரொம்பவே சுலபமானது இந்த டிப்ஸ். நீங்கள் வந்து அனைவருக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து நம்ம எலுமிச்சம்பழம் வந்து வாங்குவோம். அப்போ வந்து நிறையா வாங்கிட்டோம் அப்படின்னாவோ, இல்லை சம்மர் காலத்தில் வந்து நமக்கு தேவைப்படும், இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சோம்னா காஞ்ச மாதிரி ஆயிரும், இல்லை அழுகிடும். அதை வந்து இந்த மாதிரி பேப்பரில் மடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிங்கன்னா 15 நாள் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும், எந்த ஒரு இதுவும் இருக்காது. எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். அந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டு ஒரு காலில் வச்சுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த பேப்பராக இருந்தாலும், நியூஸ் பேப்பர்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து மடித்து வச்சுட்டு எடுத்தீங்க. நான் வந்து இது வந்து நான் ஏற்கனவே 7 நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு, 7 நாளைக்கு முன்னாடி வச்சு, அது அதே மாதிரி தான் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நம்ம வந்து நிரம்ப காட்டே நம்ம எலுமிச்சம்பழம்லாம் வந்து வாங்கி வச்சுருப்போம், வெயில் காலத்துக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அது கெட்டு போயிடுச்சுனாவோ இல்லை அழுகிடுச்சுனாவோ நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா பல நாட்கள் வந்து இதை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அடுத்தது வந்து 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, விளாம்பழம் ரொம்பவே நல்லது, பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. அது பழமாக காயா நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி மேலேருந்து கீழே போட்டு கீழே நின்றுச்சு அப்படின்னா அது வந்து பழம் அப்படின்னு அர்த்தம். எம்பி பால் மாதிரி கொஞ்சம் எம்முனுச்சு அப்படின்னா அது வந்து காய் அப்படின்னு அர்த்தம். திருப்பி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதை வந்து மேலேருந்து கீழே போட்டு அப்படியே கீழே நின்றுச்சு, எம்பாமல் பால் மாதிரி எம்பாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பழுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்பவே நல்லது, பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கான டிப்ஸ் தான் இது, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது, அதுக்காக சொன்னேன். அடுத்தது வந்து இது வந்து வசம்புங்க. வசம்பு வந்து ரொம்ப நல்லது. இந்த வசம்பை வாங்கிட்டு நம்ம வந்து சின்ன பசங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இதை வந்து சாம்பிராணி போடுறப்பெல்லாம் அந்த வசம்போட வீட்டில் அந்த இது ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பூச்சிகள் இதெல்லாம் வராது. இது வந்து இப்போ குழந்தைகளுக்கு 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பொட்டு மாதிரி வச்சோன்னு பொட்டு தான் ஆக்சுவலாக இதுதான் வைப்பாங்க. அந்த வாசனை நுகர்றப்ப அவங்களுக்கு சளி பிடிக்காது, வயிறு சம்மந்தமான பிரச்சனை. இது வந்து ரொம்ப கருக வைக்கணும்னு அடுப்பில் வச்சுன்னு மேலாப்பில் தான் அந்த கறி இது வர்ற மாதிரி இருக்கும், ஃபுல்லாலாம் கருகி தூளாகாது. இதை வந்து நம்ம உரசி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி அடுப்பில் இது பண்ணிட்டீங்கன்னா சூடு பண்ணிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து சாம்பிராணி காட்டுறப்ப தலைக்கு ஈரம் போகணும், சளி பிடிக்காம இருக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இது எப்படி பண்றோம் பாக்குறோம். நல்லா ஒரு லைட்டா அந்த மேல இருக்கிறதான் கருகுது, உள்ள ஃபுல்லா கருகாது. திருப்பி நீங்க திருப்பி திருப்பி அதை உபயோகிச்சுக்கலாம். நீங்க இப்ப நான் நிப்பாட்டோன்னு அந்த புகை வருது பாத்தீங்களா, இதை வந்து நீங்க தலை குளித்தவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், தலை குளித்தோடனே அந்த தலைக்காக சாம்பிராணி காட்டுவாங்களே அதுக்கும் நுகர்ந்தாங்கனாலும் அதை வந்து சளி பிடிக்கிறது தன்மையை குறைக்கும். அதுவும் இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து 1 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு மைய வச்சு பொட்டு வைக்கிறது ஒரு பக்கம் அழகுக்கு, இருந்தாலும் இதை வந்து நீங்கள் உரசி ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணியில் தொட்டு உரசி அதை வந்து பொட்டா வயிற்றில் வந்து ஏதாவது வரதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, மப்பு கொண்டுச்சுன்னா இதை உரசி அதை வயிற்றுலேருந்து தடவுனீங்க அப்படின்னா அதுவும் இது வந்து சரியாகும். இது வந்து ரொம்பவே நல்லது, இந்த நுகர் இந்த ஸ்மெல்லு. அதனால தான் இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் 5 டிப்ஸ் ரொம்பவே உபயோகமான ஆரோக்கியமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது என்னென்னு திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரை அடிக்கணும் அப்படின்னு வச்சிங்க, அதை க்ளீன் பண்ணணும், அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், கையை விட்டு எது பண்ணாலும் போகாது. அதில் வந்து நம்ம டிடர்ஜென்ட் போட்டு அதில் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நம்ம அடித்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த எதுவாக இருந்தாலும் கசடி எல்லாமே வெளியில் வந்துடும், கழுவினீங்கன்னா போயிடும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் எலுமிச்சம்பழத்தை வந்து பேப்பரில் நீங்கள் சுற்றி வச்சிங்கன்னா பல நாட்கள் அது வரும் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருந்தோம். வசம்பு ஒன்று சொல்லியிருக்கோம், அந்த பொட்டு வைக்கிறது அந்த வயிற்றுக்கு தான் இது இடையில காட்டுறேன். அப்போ அடுத்து வந்து விளாம்பழத்தை பற்றி சொன்னோம். விளாம்பழம்
பித்தத்துக்கு ரொம்ப நல்லது, நிறைய பேர் எப்படி சாப்பிடும் பழமா காயான்னு கண்டுபிடிக்க தெரியாது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, தலை காய போறதுக்கு குழந்தைங்க காட்டுறப்பையும் கர்ப்பிணி பெண்கள் காட்டுறப்பையும் இந்த வசம்பதியும் சொல்லுங்க சளி பிடிக்காது அப்படின்னு சொன்னோம். இந்த ஐந்து தகவல்களும் ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.